ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய கிச்சன் தான். மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வீடுன்றது ஒரு கனவு. அதுவும் நம்ம பிறந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு மொழி தெரியாத ஒரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே கஷ்டப்பட்டு நம்ம வாழ்ந்து காசு சேர்த்து வீடு வாங்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த கனவு நிறைவேறத்துக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் கல்யாணம் ஆகி பெங்களூர் வரும்போது ரொம்பவே சின்ன வீடு, ஒரு ரூமு ஒரு ஹால் கிச்சன் தான், அந்த மாதிரியான வீட்டில் இருந்தோம். அப்புறம் பசங்க பிறந்ததுக்கப்புறமா வேறு வீட்டுக்கு போனோம். அப்புறம் பசங்களும் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்க திங்ஸ் வைக்க எடுக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சரி வாடகைக்கு கொடுக்குற காசை நம்ம சொந்தமாக வீடு வாங்கலாம் அப்படின்ட்டு வீடு தேட ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 3 வருஷம் நாங்கள் வீடு தேடினோம். ஃபஸ்ட்டு வீடு இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எனக்கு அப்பார்ட்மெண்ட்டு வாங்க இஷ்டம் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் போட்டு வாங்குகிற வீட்டு 4 செவத்துக்கு காசு கொடுக்க எனக்கு மனசு வரல. 2வது 2 குழந்தைங்க, எனக்கு சின்ன குழந்தைங்கன்றதுனால கடைக்கு போகிறதுக்கோ இல்லை அவசரத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கிறதுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கோ எனக்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இந்த ஏரியாவில் எனக்கு வீடு கிடச்சிச்சு. அதுவும் நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கே. ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டை வாங்கி நாங்கள் கிரகப்பிரவேசம்லாம் பண்ணி 1.5 வருஷம் தான் ஆகுது. அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கி சந்தோஷமாக இருக்கிற இந்த வீட்டில் கரையாடினால என் கிச்சனே போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதாவது கிச்சன் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ இந்த கிச்சனே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக காலி, கரையான் வந்து எல்லா இடத்தையும் அரிச்சிருச்சு. எனக்கு பாருங்கள் மேலே லாஃப்ட்டு கூட கிடையாது. இந்த கிச்சன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிச்சனை பார்த்து தான் எனக்கு இந்த வீடு வேணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வீடு. இந்த வீடு பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாகவுமே மாந்தோப்பாக இருந்த இடமா, இப்போ எல்லாத்தையும் அழிச்சிட்டு டெவலப் பண்ணிட்டு வராங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு தோப்பு அல்லது புதர் இருந்திருக்கணும், அதனால தான் உங்கள் வீடு இப்படி ஆயிருக்குன்னாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃப்ளோருக்கும் வாலுக்கும் கீழே ஒரு கேப்பு விட்டுட்டாங்க. அந்த கேப், அந்த சின்ன கேப்லேருந்து தான் அவ்வளோ கரையானும் மரத்தை எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும், சிமெண்ட்டு போட்டதோடு இருக்குது ஃபுல்லாக. அங்கே அந்த அப்படியே அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக காலி, வெறும் மைக்கா ஷீட்டு மட்டும்தான் இருக்குது, உள்ளே இருக்கிற மரம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த சின்ன கிச்சன்னாலும் அவ்வளோ அழகாக காம்பாக்டாக வச்சுருப்பாங்க திங்ஸ் வைக்க. இங்கே 2 ஷெல்ஃப் இருக்கும், அப்புறம் செப்பரேட்டாக ஒரு எல் ஷேப்பு செல்ஃப் இருக்கும், பெருசு அந்த சிலிண்டர் வைக்கலாம், அரிசி பருப்பெல்லாம் வைக்கலாம். இதை ஒரு தனி வீடியோவாக 3வது பார்ட்டாக போடலான்ட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இது ஒரு மாதிரி மண்ணு மண்ணாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, கார்பெண்டர் அழைச்சிட்டு வந்து காட்டலான்னும் போது அவங்க செக் பண்ணிட்டு தான் சொன்னாங்க, மேடம் இது ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னு. நீங்கள் இவ்வளோ நாள் பார்க்காம என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் எல்லா இடத்துலையுமே 6 மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு ஷீட்டு போட்டுருவேன். ஷீட்டு போட்டதுனால எனக்கு அவ்வளோவா டஸ்ட்டு தெரியலை. ப்ளஸ் வந்து நம்ம வந்து கிழிஞ்சிருந்தாவோ இல்லை பழசாக போயிருந்தா தான் நம்ம மாற்றுவோம் இல்லையா, அதனால நான் அவ்வளோவா கண்டுக்கல. கீழெல்லாம் நான் ஷீட்டு தான் போட்டிருந்தேன், அதனாலே எனக்கு டஸ்ட்டு சுத்தமாகவே தெரியலை. இது பார்த்திங்கன்னா டம்ளர்லாம் வைக்கிறதுக்கு, இதுவுமே பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃபு. இது பெருசாக இருக்கிறதுனால இங்கே நிறைய திங்ஸ் வச்சுருப்பேன், பெரிய பெரிய குக்கரு அது மாதிரி எப்பயாவது எடுக்கிற பெரிய எண்ணெய் சட்டி அதெல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். அந்த ஷீட்டு போட்டதுனால எனக்கு தெரியவே இல்லை. இது வந்து போரஸ்னு சொல்கிறாங்க, கரையானால் புழுவாகவோ இல்லை வந்து பூச்சியாகவோ எதுவுமே இல்லை, மண் மட்டும்தான் இருக்குது. இப்படி கையால் நம்ம இப்படி உடச்சி விட்டால் மண்ணாக கொட்டும் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வந்தவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எந்த இடத்துலையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்ததே இல்லை, இந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஓகே நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் 1 சைடாக மூவ் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கல்லோ மண்ணோ எடுத்துகிட்டு கிச்சனுக்கு வரும்போது இடிக்குன்றதுனால. எங்கள் வீடு பார்த்திங்கன்னா 2 ரூம் ஹால் கிச்சன் பூஜை ரூம் தான், ரொம்பவே சின்ன ரூம் தான், சின்ன வீடு தான். ஒரு ரூம் ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் நான் கிச்சன்லேருந்து ரொம்ப திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணலை, எல்லா திங்ஸுமே ஒரு ரூமில் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து புலங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 பாத்திரம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இது கொரோனா டைம் வேறு, நம்மளால் வெளியில் எதையும் ஆர்டர் பண்ணியோ இல்லை வாங்கியோ சாப்பிட முடியாது, வீட்டிலே சமைக்கணும்,
ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நமக்கு, நம்ம நம்மளை விட நம்ம குழந்தைங்க நமக்கு முக்கியம். அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பொருளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து பூஜை ரூமுக்கு நேராக வச்சுருந்தேன், பட் ஆனால் அவங்க வேலை பார்க்கும்போது எனக்கு சமைக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் திருப்பி எடுத்துகிட்டு ரூமுக்கே போயிட்டேன். இதை வந்து இப்போ ஆள் வந்து உடைக்க போகிறாங்க, அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன கேப்லலாம் வந்து நான் செலஃபோன் டேப் போட்டு ஒட்டிட்டேன், டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்க. அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சு இப்படி ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன் டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்லேயே வச்சிட்டோம். ஒன் சைட் பெட்டுனா பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜி வச்சாச்சு. நான் வந்து மத்தியான சாப்பாடு காலம்பரையும் செஞ்சு வச்சிருந்தோம். நேற்றி வச்ச புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு ரசம் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆளுங்க அவங்க சாப்பிட போகும்போது நாங்கள் வந்து அவனில் சூடு பண்ணிக்கிறதோ இல்லை அடுப்பில் சூடு பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணி தான் சாப்பிட்டோம். இப்போ பாருங்கள் உடைக்கிறாங்க, அவ்வளோவும் மண் தான், புழு இல்லை பூச்சி இல்லை, அவங்களே அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டு பார்த்து பார்த்து இந்த வீட்டை வாங்கி எவ்வளோ நம்ம கனவுகளோட இந்த வீட்டுக்கு வந்திருப்போம். அதை வந்து அந்த ஒரு ஒரு பீஸாக உடைக்கும் போது அதோட வலி இருக்காது, சொல்லவே முடியாது. ஒரு வழியாக எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இந்த கவுண்டர் டாப் மேலே இருந்த கல், கிரானைட் கல் எல்லாமே உடஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சப்போர்ட்டுக்கு இருக்கும் இல்லையா, தனித்தனியாக தான் ஒட்டி வச்சுருப்பாங்க. சுத்தியில் வச்சு அடிக்கும்போது எல்லாமே உடஞ்சிருச்சு பார்ட் பார்ட்டாக. ஒரு ஒரு பெரிய கல்லும் பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸாக மூணு பீஸாக அப்படி கடுக்கும், பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பார்த்தா அதுக்கு இப்போ தரையும் உடைக்க போகிறாங்க. ஏன்னா கான்க்ரீட்டோ இல்லை அதுக்கு மேலே நம்ம பில்லர் போட சொல்லிட்டேன், அப்போ எனக்கு வுட்டுன்ற இதே வேண்டாம், எனக்கு தயவு செஞ்சு பில்லர் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தரையையும் உடைச்சிட்டு அதுக்கு மேலே கான்க்ரீட் போட்டால் தான் அது கேப் வந்து நல்லா ஒட்டிக்கும் இல்லையா, அதனால் தரையும் உடைச்சாங்க. அவ்வளோ கஷ்டம். கிட்டத்தட்ட எனக்கு 100,000 ரூபாய்க்கு மேலே செலவு. செலவுன்றதோட இதை பார்த்து பார்த்து மனசு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ஒரு வழியாக நாங்கள் மறுபடியும் கிச்சன்லாம் செட் பண்ணிட்டோம். இது இந்த வேலையை செஞ்சு முடிக்க 2 நாள் ஆச்சு. அப்புறம் இந்த கான்க்ரீட் செட் ஆகிறதுக்கு 3 நாள் ஆச்சு. சைட் பை சைடாக நாங்கள் வந்து கார்பெண்டர் ஒர்க், அதாவது வுட் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வாட்டி வந்து பில்லர் வச்சுருங்கன்னு சொல்லிட்டேன் சப்போர்ட்டுக்கு. வுட்டு எதுவுமே வைக்க வேணாம், தயவு செஞ்சு பில்லர் வச்சு கொடுத்துருங்கன்னு. பாருங்கள் இப்படி தான் நான் சமைச்சு சமைச்சு எடுத்து கொண்டு போய் ரூமில் வச்சுக்குவேன். சூடு பண்ணி அவனில் சூடு பண்ணியோ அடுப்பில் சூடு பண்ணியோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டெலாம் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால் நான் அடுப்பையே பெட்ரூமில் வச்சு தான் சமைச்சிட்டு இருந்தேன். கார்பெண்டர் ஒர்க்கும் சைட் பை சைடு நடந்ததுனால இது கான்க்ரீட்லாம் செட் ஆனோடனே நாங்கள் வந்து வுட் ஒர்க்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து கருப்பு கருப்பாக அந்த கவுண்டர் டாப் மேலே தெரியுதான்னு தெரில, அந்த அளவுக்கு உடைச்சிட்டாங்க. எங்ககிட்ட வந்து அது மேலே வந்து பிளாக் பவுடர் இருக்கும், மெட்டல் பேஸ்ட்டு போட்டு ஒட்டினா அதெல்லாம் ஒட்டிக்கும்னு சொன்னாங்க. எதை வச்சு ஒட்டினாலும் அந்த ரியல்ன்ற ஒரு இது வந்து அதில் கிடைக்கல, ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. கிராக் கிராக்காக நல்லாவே தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா எதுவும் வெள்ளை வெள்ளையாக கருப்பில் சிமெண்ட்டு பூசின மாதிரி இருக்கும், அது எல்லாமே கிராக்ஸ் தான். அந்த கிராக்ஸ்லாம் மெட்டல் சிமெண்ட்டை சாரி மெட்டல் பேஸ்டெல்லாம் போட்டு பூசி கொடுத்தாங்க, பட் எனக்கு வந்து அந்த பழைய லுக்கு பிடிக்கலை. மேலே பாருங்கள் எனக்கு லாஃப்ட்டு கிடையாது. இப்போது வந்து எனக்கு கிச்சனில் பில்லர் வச்சதுனால என்னோடய கிச்சன் கபோர்டு சைஸ் எல்லாம் ரொம்பவே சுருங்கிடுச்சு, அதனால் லாஃப்ட்டு வச்சுட்டா பாதி திங்ஸை மேலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஃப்ட்டையும் பண்ணிட்டோம். இந்த வேலை முடியறது கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு. ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டில் மெத்த எல்லாமே இருக்கும், ப்ளஸ் வந்து பத்தாததுக்கு கிரைண்டர் யூஸ் பண்ணாத ஜாமான் எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஒரு ரூம் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். அவ்வளோ திங்ஸு கிச்சனில் இருந்த எல்லா திங்ஸுமே ஒரு ரூமில் போட்டாச்சு. இன்னொரு ரூமில் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் தான், அங்கே போய் நம்ம பாத்திரம் விளக்க முடியாதுன்றதுனால அந்த 4 டம்ளராக இருக்கட்டும் 4 தட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மாடியில் தான் நான் கழுவிட்டு வரணும். இப்படி தான் 15 நாளாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 4 தட்டு 4 டம்ளர்னாலும் அதை சாப்பிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணால் தான் மறுபடியும் எங்களுக்கு சாப்பாடு, அதனால் ஒரு ஒரு வாட்டியும் ஒரு நாளைக்கு ஏறி ஏறி இறங்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வழியாக என்னோடய கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப காசை மிச்சப்படுத்தியிருக்கேன், அது எப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வேலை நடக்கும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சுன்றதையும் கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். தேங்க்யூ.